Hello viewers, I'm Aitli. In 11th Max Introduction to Probability, exercise 12.5 or 12 sum in the video la paaka porom. Question paarenga. A bag contains 6 green, 2 white and 7 black balls. If 2 balls are drawn simultaneously, then the probability that both are of different colors. So enna enna irukku? Green vandu 6 irukku. White vandu 2 irukku. Black vandu pathinga 7 irukku. டோட்டலாக 15 இருக்குது. இதில் இப்போ டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும்? ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆர் ஒயிட்டாக இருக்கலாம் இல்லையா? ஸோ க்ரீன் ஆர் ஒயிட்டாக இருக்கலாம் ப்ளஸ் இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கலாம், ஒயிட்டு பிளாக் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர், அப்போ வேறு வேறு கலர் தான் இருக்கணும், இல்லைன்னா பிளாக் ஆர் க்ரீன் இருக்கலாம். இப்படி எடுக்கலாம். இதுலேயும் என்ன ஆகும்னா இதுவும் மாற்றி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துகிட்டு அப்புறம் க்ரீன் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒயிட் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துகிட்டு அப்புறம் பிளாக் எடுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே மல்டிப்ளையில் தான் வருது அப்படின்னா இது இன்டூ டூ நம்ம பண்ணாலே போதும், ஏன்னா இதுவே அப்படியே மாறி வருதுன்னு. சரி, இதில் ஜென்ரலாக என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது க்ரீன் ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் ஆர் ஒயிட்டு, க்ரீனு இல்லைனா ஒயிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. க்ரீனோட ப்ராபபிலிட்டி என்னது? 6/15. நெக்ஸ்ட் இன்ட்டு போட்டு ஒயிட்டோட ப்ராபபிலிட்டி நம்ம எழுதுவோம். அதுதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட்டோட ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 2/15 எழுதுவாங்க. ஆனால் அது 2/15 நம்ம இப்போ ஒரு பேக் இருக்குது, நீங்கள் ஒரு பேக்லேருந்து ஒரு பால் எடுக்கிறீங்க. அந்த பால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரீனு, க்ரீன் பால் நீங்கள் கையில் வச்சுட்டு தானே ரெண்டாவது செகண்ட் பாலில் வந்து நம்ம இப்போ தான் நம்ம கையை விட்டு எடுப்போம். ஆனால் உங்கள் கையில் என்னது, இந்த ஒரு பால் வந்து அந்த டோட்டல்லேருந்து நான் உங்கள் கையில் எடுத்ததுனால ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டோட்டலில் இப்போ உள்ளே எத்தனை பால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 பால்லேருந்து தான் நீங்கள் அடுத்தது எதை செலக்ட் பண்ண போகிறீங்க, ஒயிட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டல்லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டோட்டல்லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கிறது க்ரீன் தான், ஏன்னா நம்ம க்ரீன் தான் எடுத்து கையில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒயிட்டில் எந்த சேஞ்சஸும் வராது, அந்த 2 அப்படியே வரும். ஆனால் டோட்டல்லேருந்து ஒன்று குறையுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செகண்ட் பால் எடுக்கும் போதெல்லாம் டோட்டல்லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் பை ஓவரால் டோட்டல் இன்ட்டு பிளாக்லேருந்து பிளாக் வந்துடும், ஆனால் டோட்டலேருந்து ஒன்று கம்மியாகும். செகண்ட் பால் எடுக்கும் போதெல்லாம் ஒன்று கம்மியாகும். ப்ளஸ் பிளாக் வந்து 7/15 தான் இன்ட்டு இது பார்த்திங்கன்னா 6/14 ஆகும். இதே தான் இன்ட்டு 2 வரப்போகுது. இது என்னென்னா இந்த இடம் மாறி வரும், இது வந்து 2/15 வரும். அடுத்தது என்னென்னா ஒயிட் பை க்ரீன், ஒயிட்டு ஃபஸ்ட் எடுப்போம், க்ரீன் செகண்ட் எடுக்கணும்னா இடம் இந்த நியூமரேட்டர் மாறி வரும் தவிர இன்ட்டுவில் கீழே இருக்க டினாமினேட்டர் மாறி வர்றது. ஸோ இதே வேல்யூ தான் வர்றதுனால நம்ம தாராளமாக இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாமே 2 டேபிள்ஸில் போகிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 7s are 14, 2 1s are 2 7s are 14, இங்கே 2 3s are 6, 2 7s are 14. இப்போ டினாமினேட்டர் ஏன்னா வந்து ஒன்று கம்மியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 105 இப்போ பாருங்கள், மேலே 6 ப்ளஸ் 7 ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 27 34. இந்த இன்ட்டு 2 நான் எழுதிக்கிறேன். இப்போ இன்ட்டு 2 பண்ணுங்கள். இது இன்ட்டு 2 பண்ணால் 4 2s are 8, 3 2s are 6. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. ஸோ 68/105 தான் கரெக்டான ஆன்சர். 68/105 அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வந்திருக்கு, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.